அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான நற்பலன்களையும் பார்ப்போம். இன்றைய நாள் 9/10/2020 சார்வரி வருடம், புரட்டாசி மாதம், 23 தேதி, வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. சூரிய உதயம் 6:02. சூரிய லக்னம் கன்னி. மூலம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான நற்பலன்களை பார்ப்போம். மேசராசி நண்பர்களே, இன்று சாதகமான நாளாக அமையாது. உங்கள் நண்பர்கள் மற்றும் உடன் பிறந்தோர்களின் மறைமுகமாக எதிர்ப்புகள் காணப்படும். உரையாடும் போது கவனம் தேவை. உங்கள் பணிகளில் தவறுகள் செய்ய நேரிடலாம். உங்கள் சக பணியாளர்களின் தொல்லைகள் காணப்படும் நாளாக இன்று இருக்கு. கவனக்குறைவின் காரணமாக சில நல்ல வாய்ப்புகளை இழப்பீங்க. இன்று நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள். இதனை உங்கள் துணையுடன் வெளிப்படுத்துவீர்கள். மகிழ்ச்சியை தக்க வைக்க இதை தவிர்த்தல் ரொம்பவே நல்லது. நிதி நிலைமை மோசமாக காணப்படும் நாளாக இன்று இருக்கு. உங்கள் தேவைகள் மற்றும் அதிகரிக்கும் செலவினங்களை எதிர்கொள்வதை கடினமாக உணர்வீங்க. இன்று செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. சரியான நேரத்தில் முறையான உணவு முறைகளை மேற்கொள்வது ரொம்பவே நல்லது. ரிஷபராசி நண்பர்களே, இன்று வளர்ச்சிக்கு உகந்த நாள். இன்றைய நாளை சரியாக திட்டமிட்டால் நீங்கள் வெற்றி பெறலாம். உங்கள் அணுகுமுறையில் இன்று உறுதியுடன் காணப்படுவீர்கள். முறையான முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இன்று நீங்கள் விரைந்து பணியாற்றுவீர்கள். உங்களிடம் காணப்படும் நம்பிக்கையை பணியில் வெளிப்படுத்துவீங்க. இன்று நீங்கள் உங்கள் துணைக்கென நேரம் ஒதுக்குவீங்க. இது உங்கள் இருவருக்குமே இடையேயான உறவு பிணைப்பை வலுப்படுத்தும். உங்கள் சேமிப்பு ஆற்றல் இன்று அதிகரிக்கும் நாளாக இன்று இருக்கு. உங்கள் பணத்தை முதலீடு செய்வதன் மூலம் உங்கள் சேமிப்பு உயரும். இன்று ஆரோக்கியம் சிறந்து காணப்படும் நாளாக இன்று இருக்கு. யோகா மேற்கொள்வது நல்ல பலனை தரும். மிதுன ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் வெளிப்படையாகவும் விஷயங்களை லேசாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அனுசரியான போக்கை மேற்கொள்ள வேண்டும். அமைதியாக இருங்கள், அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். இன்று நீங்கள் கவனமுடன் பணியாற்றுவீர்கள். கவனச்சிதறல்களுக்கு இடமளிக்காதீர்கள். உங்கள் உணர்வுகளை உங்கள் துணையுடன் திணிக்காதீர்கள். அவருடைய உறவுக்கு மதிப்பு கொடுப்பதன் மூலம் இருவரும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். அதிகப்படியான செலவுகள் கவலை அளிக்கும் வகையில் இருக்கு. நீங்கள் சிறப்பாக சேமிக்க இந்த திட்டத்தை அமைத்து பின்பற்ற வேண்டியது அவசியம். இன்று வயிற்று உபசம் ஏற்படலாம். உங்கள் உணவுகளில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது. கடகராசி நண்பர்களே, இன்று பொறுப்புகளும் பதட்டமும் காணப்படுவதால் பக்தியுடன் ஸ்லோகம் சொல்வதன் மூலம் நீங்கள் உங்கள் மனதை அமைதியாக வைத்து கொள்ள முடியும். இசை கேட்பதன் மூலமாக உங்கள் மனதை பதட்டமின்றி வைத்து கொள்ள முடியும். சக பணியாளர்களிடம் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள். அவர்களை கவனமுடன் கையாளுங்க. இன்று உங்கள் துணையுடன் மனம் திறந்து உணர்வுகளை பகிர்ந்து கொள்வது நல்லது. இது நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்தும். உங்களிடம் குறைந்த அளவு பணம் காணப்படும் நாளாக இன்று இருக்கு. பெரிய அளவில் முதலீடு செய்ய முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. கணுக்கால்கள் மற்றும் தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு. யோகா மேற்கொள்வது ஆறுதலை தரும். சிம்மராசி நண்பர்களே, இன்று உற்சாகத்துடனும் ஆற்றலுடனும் இருக்க வேண்டும். கவலைகளுக்கு இடமளிக்க வேண்டாம். எப்பொழுதும் நல்லதையே நினைக்க வேண்டும். இன்று பணிகள் அதிகமாக காணப்படும் நாளாக இன்று இருக்கு. பணிகளை முன்னுரிமைப்படுத்தி செயலாற்றுவதன் மூலம் பணியில் பின்தங்குவதை தவிர்க்கலாம். உங்கள் ஈகோவை தவிர்ப்பது நல்லது. நல்ல புரிந்துணர்வையும் அன்பையும் வெளிப்படுத்துவது உங்கள் உறவிற்கு நல்லது. உங்கள் வீட்டின் முன்னேற்றத்திற்காக பணத்தை செலவு செய்வீங்க. உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. செரிமான கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாளை நல்ல நாளாக நீங்கள் அமைத்து கொள்ளலாம். கன்னிராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு சிறந்த பலன்கள் கிடைக்கும் நாளாக இருக்கு. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். பிறருடன் உரையாடும் போது கவனித்து உரையாட வேண்டும். பணிகளில் திறமைகளை வெளிப்படுத்தி உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்ட பெறுவீங்க. சிக்கலான பணிகளையும் சவாலாக எளிதாகவும் கையாளுவீங்க. உங்கள் துணையுடன் இனிமையான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதன் மூலம் மகிழ்ச்சியாக இருக்கலாம். உங்களிடம் காணப்படும் பணம் போதியமானதாக இருக்காது. உங்கள் சேமிப்பு அதிகரிக்கும் நாளாக இன்று இருக்கு. அவநம்பிக்கை எண்ணங்களை தவிர்த்து விடுங்கள். இதனால் எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருக்கலாம். துலாம் ராசி நண்பர்களே, இன்று புதிய தொடர்புகள் ஏற்படும் நாளாக இருக்கு. அவர்களின் ஆதரவு கிடைக்கும். இன்று முழுவதும் நீங்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருப்பீங்க. உங்கள் சாதனைகள் குறித்து மகிழ்ச்சி அடைவீங்க. இன்று நீங்கள் சிக்கலான பணிகளையும் எளிதாக கையாளுவீங்க. இது உங்களுக்கு
திருப்தி அளிக்கும் வகையில் இருக்கு. உங்கள் சக பணியாளர்களோட ஆதரவு கிடைக்கும். உங்கள் துணையுடன் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்தி கொள்வதன் மூலம் நல்லது நடக்கும். இதனால் இருவரும் மகிழ்ச்சியுடன் இருக்கலாம். இன்று பண வரவு அதிகமாக காணப்படும் நாளாக இருக்கு. ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் வகையில் இது கிடைக்க பெறலாம். இன்று நீங்கள் சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீங்க. யோகா செய்வது ஆரோக்கியத்துக்கு நல்லது. விருச்சிக ராசி நண்பர்களே, உங்களுக்கு சிறந்த பலன்கள் கிடைக்கும் நாளாக இருக்கு. ஆனால் மெதுவாக தான் இது கிடைக்கும். உங்கள் கடின உழைப்பை மட்டுமே நீங்கள் நம்ப வேண்டும். முக்கியமான செயல்கள் செய்வதை இன்று தவிர்க்கவும். உங்கள் பணிகளை திட்டமிட்டு அதற்கேற்றாற் போல் செயலாற்றுங்கள். அதன் மூலம் பணிகளை நல்ல தரத்துடன் உரிய நேரத்தில் முடிக்க இயலும். உங்கள் துணையுடன் சிறிது பேசி பழகுவது நல்லது. இதன் மூலம் நல்ல புரிந்துணர்வு ஏற்படும். உரையாடும் போது தெளிவாக பேச வேண்டும். பணத்தை மிகுந்த கவனத்துடன் கையாளுவது நல்லது. அதுவும் குறிப்பாக பயணத்தின் போது கவனம் தேவை. குறைந்த அளவு பணமே எடுத்து செல்வது நல்லது. நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிற்கு தியானம் மேற்கொள்வது நல்ல பலனை தரும். தனுசு ராசி நண்பர்களே, இன்று முழுவதும் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். இன்று உங்கள் பொறுமை சோதிக்கப்படும் நாளாக இருக்கு. முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. பணியிடத்தில் கவனச்சிதறல்களுக்கு ஆளாகாதீர்கள். இதனால் தவறுகளை தவிர்க்க முடியும். இருவருக்கும் இடையிலான கருத்து வேற்றுமையை தவிர்ப்பது நல்லது. மகிழ்ச்சியாக இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். உங்கள் செலவுகளை கண்காணிக்கவும் பணத்தை கவனமாக கையாளவும். எதிர்மறையான எண்ணங்களை தவிர்க்க வேண்டும். தோள்களில் வலி ஏற்படலாம். தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது சிறந்தது. மகர ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு சிறந்த நாளாக இருக்கு. உங்கள் நீண்ட கால ஆசை நிறைவேறும் நாள். உங்களுக்கு மிகுந்த திருப்தியை அளிக்கக்கூடிய நாளாகவும் இது இருக்கு. நீங்கள் மிகவும் ஆற்றலுடன் காணப்படுவீங்க. உங்கள் பணிகளை பாராட்டு பெறும் வகையில் இருக்கும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும் வகையில் இருக்கு. உங்கள் துணையுடன் நேர்மையாக நடந்து கொள்வீங்க. இருவருக்கும் இடையே நல்ல அன்பு மலரும் நாளாக இன்று இருக்கு. பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கு. அத்தியாவசியமான நோக்கங்களுக்காக பணத்தை செலவு செய்வீங்க. இன்று ஆரோக்கியம் சிறந்து காணப்படும் நாளாக இருக்கு. நன்றாக உண்டு உறங்குவதன் மூலம் சிறந்த ஆரோக்கியத்தை தக்க வைத்துக் கொள்ளலாம். கும்பராசி நண்பர்களே, வேறு எந்த நாளையும் விட இன்று நீங்கள் வெற்றி காண்பீர்கள். உங்கள் அணுகுமுறையில் உறுதி காணப்படும் நாளாக இருக்கு. சுய முன்னேற்றத்திற்காக பாடுபடுவீங்க. பணி நிமித்தமான பயணம் காணப்படும் நாளாக இன்று இருக்கு. உங்கள் கடின உழைப்பிற்கு பலன் கிடைக்கும். இனிமையான பேச்சு மூலம் உங்கள் துணையை மகிழ்விப்பீங்க. அவரை விரும்ப ஆரம்பிப்பீர்கள். இது இருவருக்கும் நல்ல மகிழ்ச்சியை தரும். உங்களிடம் அதிக பணம் காணப்படும் நாளாக இருக்கு. வெளிநாட்டில் இருந்து பணம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. இன்று சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள். ஆரோக்கியத்தை தக்க வைத்து சத்தான உணவை சாப்பிடுவதன் மூலம் இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளலாம். மீனராசி நண்பர்களே, விரைவான திடீர் முடிவுகளை இன்று நீங்கள் எடுக்காதீங்க. யோசித்து அதற்கேற்றாற் போல செயல்பட வேண்டும். உங்கள் எண்ணத்திலும் செயலிலும் பக்குவம் தேவை. பணியிடத்தில் தொழிற்சார்ந்த அணுகுமுறை தேவை. எந்தவிதமான கவனச்சிதறல்களுக்கும் ஆளாகாதீர்கள். பாதுகாப்பற்ற உணர்வோடு உங்கள் துணையுடன் பழகாதீர்கள். இது உங்கள் துறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும். பணத்தை கவனமாக கையாள வேண்டியது ரொம்பவே அவசியம். அதிகமாக சேமிக்க வேண்டும். முதுகு வலி ஏற்பட வாய்ப்புள்ளது. யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உதவிகரமாக இருக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளலாம். பொதுவாக சந்திரனானது நமது ராசிக்கு எட்டாம் இடத்திற்கு வரும்போது சந்திராஷ்டமம் உண்டாகிறது. சந்திராஷ்டமமானது ஒரு ராசிக்கு இரண்டே கால் நாட்கள் நீடிக்கும். சந்திராஷ்டமம் இரண்டு வகையாக பிரிக்கப்படுது. ஒன்று தேய்பிறை சந்திராஷ்டமம், இன்னொன்று வளர்பிறை சந்திராஷ்டமம். இந்த தேய்பிறை சந்திராஷ்டத்தை விட வளர்பிறை சந்திராஷ்டமம் அதிக பாதிப்பை உண்டாக்குமாம். இன்னும் சொல்லப்போனால் ஏழரை சனி தரும் பலனை இந்த இரண்டே நாட்களில் சந்திரன் கொடுத்து விடுவாராம். சந்திராஷ்டமம் நடைபெறும் நாட்களில் மன உளைச்சல், கோபம் போன்றவை அதிகம் காணப்படும். ஆனால் ஒரு சிலருக்கு சந்திராஷ்டமம் நல்ல பலன்களை, அவர்களுக்கு பிறக்கும் போதே லக்னத்திற்கு 8, 6, 12 சந்திரன் மறைந்தவர்களுக்கு எல்லாம் சந்திராஷ்டமம் நாட்களில் நன்றாகவே நடக்குமாம். சந்திரன் எல்லாவற்றிற்கும் உரியவன். சந்திர பகவான் மனோகரன் எனவும் அழைக்கப்படுகிறார். சந்திரன் மனசுக்கு உரியவன். நமது எண்ணம் மற்றும் செயல்களை கட்டுப்படுத்தக்கூடியவன். எனவே மனோகரகன் 8 மறையும் போது நம்மிடையே எதிர்மறையான செயல்கள் அதிகரிக்கும். மனம் நிலையாக இருக்காது. அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். எல்லாவற்றிலும் ஒரு தடுமாற்றம் இருந்து கொண்டே இருக்கும். இதனால் இந்த சந்திராஷ்டமம் நாட்களில் நாம் பொறுமையாக இருப்பது ரொம்பவே நல்லது. வாகனத்தை இயக்கும் போது கவனம் தேவை.
என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான நற்பலன்களை தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.